ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 10/3/2020 இன்றைக்கான குவைத், சவுதி மற்றும் கத்தார் அரபு நாடுகளுக்கான செய்தி. குவைத் சுகாதாரத்துறையிலிருந்து தற்போது வந்துள்ள செய்தி, குவைத்தில் தொற்று கிருமி கூடுதலாக தற்போது 69 அதிகரித்துள்ளது. இவர்களை தனிமைப்படுத்தி தீவிர கண்காணிப்பு செய்யப்படுகிறது என்று அறிவிக்கப்படுகிறது. குவைத் சுகாதார அமைச்சகம் 3 அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் குவைத்திற்கு வந்த பின், குவைத் குடிமக்களாக இருந்தாலும் சரி, குடியிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான நடைமுறைகளை தெளிவுபடுத்துகிறது. முதல் அறிக்கை சீனா, தெற்கு கொரியா, ஹாங்காங் மற்றும் சில நாடுகளிலிருந்து வருபவர்களை பற்றியது. இந்த நாடுகளிலிருந்து வருபவர்களை 14 தனிமைப்படுத்தி அவர்களை கடுமையாக கண்காணிப்பது. இரண்டாம் அறிக்கை சிங்கப்பூர், ஜப்பான், தாய்லாந்து மற்றும் சில நாடுகளிலிருந்து வருபவர்களை பற்றியது. இவர்களை 14 வீட்டை விட்டு வெளியேறாத வண்ணம் தனிமைப்படுத்துதல். மேற்கூறியவர்களுக்கு ஏதேனும் அறிகுறி தென்பட்டால் 24979967 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளும்படி சொல்லியிருக்காங்க. மூன்றாவது அறிக்கை ஜெர்மனி, பிரான்ஸ், யுஎஸ்ஏ ஆகிய சில நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு சுகாதார கண்காணிப்பு மருத்துவ அறிவுறுத்தலின்படி ஆலோசனை வழங்கப்படும். இந்த 3 அறிக்கைகளும் சுகாதார அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி இந்த நாடுகளின் நிலைமைக்கு ஏற்ப சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து திருத்தம் செய்து மதிப்பீடு செய்யும் என்பதை விளக்குகிறது. அடுத்து கத்தார் நாட்டிலிருந்து வந்த செய்தி, இந்தியா மற்றும் மற்ற 13 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கத்தாரில் நுழைவதை தற்காலிகமாக தடை செய்கிறது. கத்தார் ஏர்வேஸ் தோஹாவில் இருந்து புதுதில்லி உட்பட 13 இந்திய நகரங்களுக்கு 102 வாராந்திர விமானங்களை இயக்குகிறது. திங்களன்று ஒரு அறிக்கையில் கத்தார் ஏர்வேஸ் தோஹாவில் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக கூறியது. புதுடில்லியில் தொற்று கிருமி தொடர்ந்ததை அடுத்து இந்தியா மற்றும் 13 பிற நாடுகளிலிருந்து வருபவர்களை கத்தார் அரசு தற்காலிகமாக தடை செய்துள்ளது. பங்களாதேஷ், சீனா, எகிப்து மற்றும் பிற நாடுகளிலிருந்து வரும் மக்களுக்கும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு தொற்று கிருமி பரவுவதால் ஒரு தடுப்பு நடவடிக்கையாக இருக்கிறது என்று கத்தார் அரசு மார்ச் 8 அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தொற்றுக்கிருமி மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றான இத்தாலிக்கு மட்டும் புறப்படும் விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது. தொற்றுக்கிருமி பயம் காரணமாக இந்தியா மற்றும் பிற 13 நாடுகளைச் சேர்ந்தவர்களை வளைகுடா நாடு தடை செய்துள்ளதால் தோஹாவுக்கான விமானங்கள் ரத்து செய்யப்படலாம் என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தொற்றுக்கிருமி பரவியிருந்ததை அடுத்து கடந்த வாரம் குவைத் இந்தியா மற்றும் பிற 6 நாடுகளுக்கான அனைத்து விமானங்களின் நடவடிக்கைகளையும் நிறுத்தியது. சவுதி அரேபியாவும் பயண கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. உம்ரா விசா மற்றும் சுற்றுலா விசா வைத்திருக்கும் பயணிகள் சவுதி அரேபியாவுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சவுதி நாட்டிலிருந்து வந்த செய்தி, சவுதியில் தொற்றுக்கிருமியில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15 உயர்ந்துள்ளது. சவுதி அரேபியா 15 நாடுகளுடனான போக்குவரத்து தொடர்புகளை துண்டித்துவிட்டது. நாட்டில் உள்ள பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களும் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளன. சவுதி நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் 15 நாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவை தவிர ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத், சிரியா மற்றும் பிற நாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரியாத்தில் முதன்முதலில் அமெரிக்க குடிமகன் ஒருவருக்கு தொற்றுக்கிருமி பரவியது உறுதி செய்யப்பட்டது. பிலிப்பைன்ஸ் மற்றும் இத்தாலிக்கு சென்று வந்த பின்னர் அவர் ரியாத்துக்கு திரும்பினார். மேலும் அவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. தற்போது அவர் ரியாத்தில் உள்ள தனிமை வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதிதாக கண்டறியப்பட்ட நோயாளிகளில் இருவர் ஈராக்கைச் சேர்ந்த பஹ்ரைன் பெண்கள். அவர்கள் ஈராக்கிலிருந்து சவுதி அரேபியா வழியாக பஹ்ரைனுக்கு சென்று கொண்டிருந்தனர். இருவரும் சவுதி கிழக்கு மாகாணத்தில் உள்ள கத்திஃப் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸ் பாதிக்கப்பட்டவருடன் தொடர்பு கொண்டிருந்த நபர் இந்த நோயை கண்டறிந்த 4 நபர் ஆவார். அவரும் கத்திஃப் மருத்துவமனையில் இருக்கிறார். 11 ஆரம்ப மற்றும் 3 புதிய நோயாளிகள் உட்பட 14 நோயாளிகள் கத்திஃப் பகுதியில் இருக்கின்றனர். இதன் மூலம் கத்திஃப் பகுதி மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது. வெளியாட்கள் இங்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தும் கட்டுப்படுத்தப்படுகிறது. வெளியில் இருந்து யாருக்கும் இதை அணுக முடியாது. நாடு முழுவதும் விழிப்புடன் உள்ளது. இதன் விளைவாக நாட்டின் அனைத்து கல்வி நிறுவனங்களும் திங்கட்கிழமை முதல் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளன. மற்ற நாடுகளில் இருந்து யாரும் சவுதிக்கு வர முடியாது. இதன் மூலம் சவுதிக்கு பயணம் செய்தவர்கள் வழியில் தவித்தனர். டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் பயணத்தை ரத்து செய்ய வேண்டியிருந்தது. வளைகுடா விமான நிலையத்தில் காலையில் பஹ்ரைனுக்கு வந்த சவுதி நாட்டவர்கள் அங்கு சிக்கி தவித்தனர். புதிய விழிப்புணர்வு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாடு முக்கிய ஓய்வு இடங்களை பொழுதுபோக்கு பகுதிகளில் மூடியுள்ளது.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஜிபி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.